தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரவேற்புரை 2.0 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜேஆர்டி ரியல்டர்ஸோட சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் ஜே ராஜேந்திரன் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய சன் சிஇஓ ஆஃப் ஜேஆர்டி ரியல்டர்ஸ் தீபக் விக்னேஷ் நம்ம கூட இருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் கரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கேன். சார், இப்போ ஜேஆர்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்ட் நேம். ஸோ வந்துட்டு நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய ஆஃபீஸஸ்லாம் போயிருக்கோம். பட் இங்கே உள்ளே வரும்போதே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் வந்து எனக்கு கடவுள், எனக்கு அம்மா அப்பா. நான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கடவுளை பார்த்ததில்லை. நான் கடவுள் ரூபத்தில் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் பார்க்குறேன். நான் எப்பயுமே அதை மட்டும்தான் கும்பிடுவேன். அதுதான் எனக்கு உண்மையான கடவுள். சரி, இப்போது நம்மளோட கரியர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு? இன்னும் நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே நாமக்கல். அங்கே பிஸ்னஸ் நிறைய சில பிஸ்னஸ் பண்ணேன், அதில் நிறைய லாஸ். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வரலான்னு சொல்லிட்டு நான், என் அம்மா அப்பா, என் ஒய்ஃபு, என் பையன் ஒரு வயசு எல்லாம் கோயம்புத்தூர் வந்தோம். வரும்போது எனக்கு நான் படிப்பு கம்மினால் எனக்கு எந்த தொழிலும் டக்குன்னு பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. அதனால் நான் போய் ஒரு ஹோட்டலில் போய் சர்வராக ஒர்க் பண்ணேன். ஹோட்டலில் போய் டேபிள் துடைச்சி வேலை எடுத்துக்கிட்டு சர்வராக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு இந்த புரோக்கருங்கிற ஒரு இன்சிடென்ட் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் நான் உடனே என்ன பண்ணேன், புரோக்கராக வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள் வரும்போது ஃபஸ்ட்டு இந்த ரியல் எஸ்டேட் வரும்போது புரோக்கராக தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த புரோக்கரை வந்து அதுலேருந்து டெவலப் ஆகி அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 15 இயர்ஸ் ஆச்சு இதை நடத்திக்கிட்டு இருக்கோமா நாங்கள். சரி, ஓகே சார். சார், இப்போ அப்போ சொன்னாங்க டேபிள் கிளீனராக தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களோட அந்த வயசு நீங்கள் இருக்கும்போது அப்போ உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? ஓகே, ஸோ அப்பா கஷ்டப்பட்ட காலங்கள், நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ ஒரு 2-3 இயர்ஸ் தான் அப்பா கரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில். பட் எனக்கு அதுக்கப்புறம் வளர்ந்து வரும்போதும் ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி எனக்கு எந்த மாதிரி கஷ்டத்தையும் கொடுத்ததில்லை, கம்ஃபர்ட்டை தான் கொடுத்துருக்காரு. அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன அந்த மாதிரி கஷ்டப்பட விடலான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வரும்போதும் கஷ்டங்கள் இருந்தது, நிறைய ஹர்டில்ஸை தாண்டி வந்தார், நிறைய அவமானங்கள். அதே மாதிரி அந்த உழைப்புக்கான ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அந்த க்ரோத் இருந்தது. பட் எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் அப்பா கொடுத்ததே இல்லை. நான் நல்ல ஒரு அப்பாவோட ஒரு இதனால நல்ல ஒரு ஜாலியான லைஃப் தான் நான் இருந்து வந்த ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன். சரி, பொதுவாகவே வந்துட்டு அப்பா பையன் அப்படின்னாலே வந்துட்டு செட் ஆகுது நம்மளோட தமிழ் சினிமாலேயும் சரி, எம்டன் மகன், சந்தோஷ பிரம்மணியம் சொல்லிட்டு படங்கள்லையும் சரி, ரியல் லைஃப்லையுமே அப்பா பையனா செட் ஆகுது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது. பட் நான் வந்ததுலேருந்தே பார்க்குறேன், ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, எப்படி இந்த காம்போ? அவர் வந்து ஃப்ரெண்டு தான், என்ன ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். சொல்ல வரணும், அப்பா பையனா எப்பயுமே செட் ஆகாது, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனா செட் ஆகும், நண்பாண்டா அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, அப்பா ஒன்னு சொல்லுவாங்க, பையன் ஒன்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. நம்ம அப்பா ஒன்னு பையன் ஒன்னு சொல்லுவாங்க, ஆனா ரெண்டு ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். ஆமா ஆமா, அதான் எங்களுக்கு ஒத்துமை. ட்வின்ஸ் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆமா, ஆர்கியுமெண்ட்ஸ் எல்லாம் வரும் எல்லா பிசினஸ்லயும் சரி ஒரு லைஃப்லயும் சரி. அப்பா சொல்லும்போது, ஏன்னா எந்த ஒரு பையனுக்குமே அப்பா சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா அது அப்பா இப்படி சொல்கிறாரு, டிமோட்டிவேட் பண்ணார். ஆனால் அப்பா பொறுத்த வரைக்கும் என்னை டிமோட்டிவேட் பண்ணி பண்ணி தான் என்னை என்கரேஜ் அந்த என்கரேஜ்மெண்ட் லெவலுக்கே கொண்டு வந்தார். ஸோ இப்போ இது போக என்னோடய ஜேர்னி எல்லாமே இருக்குது அப்பாவோட எப்படி நான் ட்ரெவல் பண்ண, அடுத்தது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்பா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னை எந்த விதத்துலையுமே அப்பா பையங்கும் போது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இருக்கும். அது ஈகோ அப்படின்றது என்னென்னா, பையன் நம்மளை எதுலேயும் தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ஹிடன் லெவல் ஆஃப் ஈகோ இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து நான் என் அப்பா கிட்ட பார்த்ததே கிடையாது. எல்லாத்துலேயும் எனக்கு உரிமைகளும் கொடுத்தாரு, டிசிஷன் மேக்கிங்க்கான ரைட்ஸும் கொடுத்தாரு, தப்புன்ற நேரத்தில் கண்டிப்பாரு. ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்புள்ள தான் எங்களுக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா அப்பாக்களும் கொடுக்கணுமா? எல்லா அப்பாக்களும் தன்னுடைய அந்த கௌரவத்தையும் கர்வத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிறாங்க. அதை ஏற்றாமல் அந்த அவனுடைய பையனோட நீ தோளோட தில் தோல் நின்று தோல்லாம் இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி எல்லா ஃபேமிலியிலுமே ரொம்ப சந்தோஷங்கிறது வாயில் தான் சொல்லுவோம், அந்த சந்தோஷத்தை அந்த ஃபேமிலியில் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வந்துட்டு படித்தது ஒரு லைனாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ அப்பா கூட எப்போ அப்பாவோட சேர்ந்து பண்ணணும் பிஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுது வந்து எப்போ தோணுச்சு? நான் படித்தது ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், சென்னையில் படித்தேன். ஸோ படித்து முடிக்கல, ஆக்சுவலி படித்து முடித்தேன்னு வச்சுக்கலாம், முடிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ நான் காலேஜில் பேசிக்காக ஜாலியாகவே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்பா ரொம்ப ஃப்ரீடம், நீ படிக்கணும், இந்த ஜிடிபி அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ மார்க் அச்சீவ் பண்ணணும், இந்த கோல்டு மெடல் அதெல்லாம் இல்லை.
நீ ப்ராக்டிக்கலாக லைஃபை கற்றுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்றதுல வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஃப்ரீடம் கொடுத்தாரு. நான் அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கிட்டேன். ஸோ 36 அரியர் இருந்தது. ஸோ அது கிளியர் பண்ண, அது கிளியர் பண்ணி நான் ஒரு ஜாபுக்கு போய் அப்பா வரைக்கும் எதுவுமே சொல்லலை, நீ முடிச்சுட்டு ஜாப் தேடிக்கணும், நீ ஒரு கெரியரை சேஸ் பண்ணி, எதுவுமே சொல்லலை. நான் கூட நினைப்பேன் என்ன நான் எதுவுமே சொல்லாமே இருக்காரு, நம்ம பாட்டி ஜாலியாக இருக்கிறது சொல்லாமல் இருக்காரு. அப்போ முடிச்சுட்டு ஒர்க் கிடைக்கல, அப்பா பிஸ்னஸ்குள்ளே வரப்பா அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது அதை கேட்டிருக்கேண்ணா, இல்லைப்பா நீங்கள் எதுவும் கேட்டதில்லை. காலேஜ் படிக்கும்போது அதை கேட்டிருக்கேன், இல்லைப்பா நீங்கள் இது வரைக்கும் கேட்டதில்லை. நீ ஜாலியாக இருக்கும்போது அதை கேட்டிருக்கேண்ணா, எல்லா விஷயத்துலையும் ஜாலியாக இருக்கும்போது அதை கேட்டிருக்கேண்ணா, இல்லைப்பா கேட்டதில்லை. சரி இப்போது என் தொழிலுக்கு வரேன்றேன். நான் வந்து எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு டேபிள் கிளீனராக ஹோட்டலில் ஒரு டேபிள் கிளீனராக இருந்து, அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி, ஒரு நாளைக்கு ஒரு 15 ரூபா சம்பளம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு. அதுலேருந்து கொண்டு வந்து நான் ஒரு புரோக்கராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது நீ நானும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நான் உடனே எடுத்து உனக்கு கொடுத்தேன்னா உனக்கு எப்படி தெரியும், நீ இதே ஜாலியாக தான் இருப்ப பிஸ்னஸ்லையும். ஸோ நீ ஒரு ப்ரோக்கரேஜ், நீ ஒரு ப்ரோக்கரேஜ்குள்ளே போ, ப்ரோக்கர் வேலை பாரு, ஒரு லேண்ட் ப்ரோக்கர் என்ன பண்ணுறாங்களோ அதை நீ பண்ணு. அதை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் உள்ளே எடுத்துக்கிறத கன்சிடர் பண்ணுறேன் சார். எனக்கு வந்து அப்போ என்னடானா, அப்பா என்னடா இவ்வளோ க்ளோஸு, நம்ம நினச்சது வேறு, ஆனால் அப்பா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கவே இல்லையே, என்னது இது, எப்படி நான் ஜேஆர்டி அவரோட பையன்றது இன்னும் லொக்காலிட்டிக்கும் கோயம்புத்தூர் ஃபுல்லாக நல்ல ஃபெமிலியராக தெரியும், நம்ம போய் எப்படி இன்னொருத்தர்கிட்ட இந்த இதெல்லாம் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அப்புறம் பரவாயில்ல சரி அப்பா சொல்கிறாரு நம்ம பண்ணுவோம்னு சொல்லி நான் ப்ரோக்கரேஜ்குள்ளே போய் வீடு ஒரு 6 மாதம் பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் இல்லை, ஏன்னா என்னதான் இருந்தாலும் அப்பாவோட கூட நின்று அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு வர பிஸ்னஸ் வேறு, நம்ம தனியாக போனால் சொசைட்டியில் உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுலேருந்து ஒரு புதுசாக ஜாயின் பண்ணால் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி வரும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் பிஸ்னஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. ஒரு 1 இயர் கழிச்சு அப்பா சொன்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அப்பா அந்த மாதிரி பண்ணிட்டப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னை உள்ளே அலோவ் பண்ணார். அப்பையும் அப்பா சொன்ன விஷயம் நீ பண்ணிட்டல, நீ ஜேஆர்டி கம்ப்ளீட்டாக உன்னோட தான், நீ என்ன வேணுமோ டிசிஷன் எடு, உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கும், ஆனால் இந்த அசிங்கம் அவமானம்லாம் உனக்கு தெரியணும், இது தெரியாமல் நீ ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நீ ஹேண்டில் பண்ண முடியாது, 4 பேர்த்துக்கிட்ட பேச முடியாது, இன்னொன்று இந்த மாதிரி எதையுமே தெரியாமல் நீ தொழில்குள்ள வந்தேன்னா பணம் மட்டும் தான் குறிக்கோளாக இருக்கும். ஸோ அப்படின்றத அப்பா எஜுகேட் பண்ணார். ஸோ அப்படி தான் நான் அந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். சரி இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள் சார், எங்கெங்கே பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதை பற்றி. ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தாம்மா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இது, அதனால் நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, வில்லா ப்ராஜெக்ட்ஸ் வில்லா ப்ராஜெக்ட் தான் கம்ப்ளீட்டு. ஆனால் அதே மாதிரி நாங்கள்லாம் கஸ்டமைஸ் தான், மற்றவங்க மாதிரி கட்டி விற்கிறதுங்கிறது கிடையாது, புக் பண்ணி தான் கட்டுறோம். நான் கிளைண்ட்டுடைய சாட்டிஸ்ஃபைட், எப்படி ஒரு குழந்தைய வந்து பெற்று வளர்த்தா எப்படி, தத்து எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் குழந்தைய வந்து பெற்று வளர்க்குறோம். அவங்க குழந்தைய அவங்களே கண்ணில் பார்த்துக்கலாம், வளர கண்ணில் பார்த்துக்கலாம், அதான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் ஹோம் மாதிரி தானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போது செட்டிநாடு வில்லாஸ் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காரைக்குடி சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும், அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாம் போட்டு பில்லர்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது, ப்ளஸ் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லாம் நிறையா ஃபாலோ பண்ணுறோம். கேரளாவில் எடுத்துக்கிட்டு 4 கிட்டு வில்லாஸ், கான்டெம்பரரி, எல்லா டைப் ஆஃப் வில்லாஸுமே பண்ணுறோம். ஸோ அப்பாவும் நானும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எப்படி பண்ணணும் எது பண்ணணும் எல்லாமே பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஜேஆர்டி ரியல்டர்ஸில் வந்துட்டு யங் பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்க மாதிரி, இப்போ நான் வந்து ஆஃபீஸ்லேயே பார்த்த நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க, இதே இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு? ஆனால் இன்னும் நானும் யங்ஸ்டர் தான்மா, எனக்கு இளைஞர்களை ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க கூட இருக்கும்போது தான் நான் வயசு வந்து இன்னும் ஏறாத மாதிரி இருக்கும். அதனால தான் எப்பயுமே யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. நான் எங்கே போனாலும் வந்தாலும் என் சுற்றியும் சரி பக்கத்துலையும் சரி யங்ஸ்டர்ஸ் தான் நிறையா இருப்பாங்கம்மா. சார் இப்போ வந்து உங்கள் கரியரில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிப்பீங்க கண்டிப்பாக, ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ங்கிறது கிடையாது. அப்படி ஃபெயிலியர் நம்ம பண்ணுற டைமில் வந்துட்டு இதை தாண்டி வரணும்னா என்ன விஷயம் வந்து இருக்கணும் கண்டிப்பாக, சக்ஸஸ் நோக்கி போகணும்னா என்ன விஷயம்? தோல்வியை நினைக்கூடாது. ஒரு தோல்வியே வெற்றி கருவிறது தான் தோல்வி. ஆனால் அதை நினச்சவன் தோல்வியை நினைக்க மாட்டேன். அப்படி தோல்வியை நினைக்காம அடுத்தது வெற்றிக்கு என்ன வழி, எப்படி சாதிக்கலாம், எப்படி ஜெயிக்கலாம், நம்மளாலே முடியும். அதுக்குன்னு ஆண்டவன் 6வது அறிவு கொடுத்துருக்கான், 6 அறிவு நம்ம மட்டும் கொடுத்துருக்கான். ஆமாம், அதை யூஸ் பண்ணி சாதிச்சா எந்த தோல்வியும் நமக்கு ஒரு தோல்வியோ தெரியாதுமா. சார் 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கீங்க. இந்த ஃபீல்டில் வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது.
ஸோ வந்துட்டு ஜேஆர்டி ரியல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் வந்து உருவாக்கியிருக்கிறீங்க. நீ கோயம்புத்தூரில் ஜேஆர்டி ரியல்டர்ஸ் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த பேரை வந்து இந்த நம்பிக்கையை வந்து ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அந்த நம்பிக்கை நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நிலை நிறுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, அதை எப்படி? இது வந்து என்னோடய உழைப்பு, 30 வருட உழைப்புனால இதில் வந்து எப்படின்னா கார்ப்பரேட் நிறையா இருக்கீங்க. ஆனால் அதில் என்ன ஒரு தவறுனா நிறைய கார்ப்பரேட்டு எந்த கிளைண்ட்டும் டைரெக்டாக மீட் பண்ணுறதில்ல, ஒரு சேர்மனோ சிஇஓவோ டைரெக்டாக மீட் பண்ணுறதில்ல. ஆனால் நாங்கள் எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டைரெக்டாக மீட் பண்ணுறோம். அதே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி வந்து இந்த நான் புரோக்கர் ஆகும்போதும் சரி இப்பையும் சரி எப்பயுமே நான் கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணுவேன். ஒரு ரெப்ரஸண்டேட்டிவோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் மார்க்கெட்டிங் பீப்புளோ அதெல்லாம் எதுவுமே நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. எங்கள் கிளைண்ட் நான் டேரெக்டாக மீட் பண்ணுறனால்தான் அவங்களுக்கு எம்மால் அவ்வளோ நம்பிக்கை. அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி, ஏன்னா கஸ்டமைஸுங்கிறது ரொம்ப பெருசு. கட்டி வச்சு விற்கிறதுங்கிறது யார் வேணாலும் செஞ்சிடலாம். கஸ்டமைஸுங்கும் போது 11 மாதம் அந்த கிளைண்ட் கூட நம்ம கஷ்டப்படணும். அந்த கிளைண்ட்டை கூட எதுக்கு கஷ்டப்படும் போது அந்த கிளைண்ட்டை வந்து அந்த கஷ்டத்துலேயும் ஒரு இஷ்டத்தை பார்க்கணும் அந்த கிளைண்ட். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம் கடைசி வரைக்கும். அது அவங்க மூஞ்சி அவங்க கிட்ட இருக்க ஒரு சந்தோஷத்தை ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். சரி, இப்போ உங்களுக்குன்னு வந்துட்டு இப்போ 30 இயர்ஸ் ஜேர்னி, உங்களுக்குன்னு ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்க. இவங்க உங்கள்கிட்ட நம்மள்கிட்ட தான் ஜேஆர்டி ரியல்டர்ஸ்லாம் பண்ணணும் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, வீடாக இருந்தாலும் ஷாப்பாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இவ்வளோ இயர்ஸ்? ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறோன்னா நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட டெலிவர் பண்ணுறோம், அது அதோட குட்வில், அதாவது அந்த நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களா அப்பா சொன்னார், நம்பிக்கை, அது எப்படி நம்ம கீப் அப் பண்ணுறோம், திருப்பி அது எதை நான் வர வைக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஒரு சோப் ஆகட்டும் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், அடிக்கடி போகிற ஒரு விஷயம் சாப்பிட்றது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வேறு. வீடு வந்து லைஃப்பில் மேபி ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி, அது வந்து திருப்பி நம்மக்கிட்ட வராங்கன்றது அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்ம கொடுக்குற குவாலிட்டி, நம்ம கொடுக்குற அப்ரோச், நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்னென்னா, இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பணம் வாங்குற வரைக்கும் தான் அந்த ஒரு ஒரு குவாலிட்டி ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்கும். அது நம்ம கடைசி வரைக்கும் கீப்பப் பண்ணுறதுனால தான் ஓகே நம்மக்கிட்ட திருப்பி வரணும் அப்படின்ற ஒரு ஆவல். இன்னொன்று, அந்த டைமில் வந்த கிளைண்ட்டும் சரி இப்போ திருப்பி வர கிளைண்ட்ஸும் சரி, அன்றைக்கி அப்பா இருந்த பொசிஷன் வேறு, இன்றைக்கி வளர்ந்து வர பொசிஷன் வேறு. ஆனால் அதே ஒரு ரெஸ்பெக்டோட மனுஷனை மனுஷனாக நடத்தி பணத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொண்டு போனனால தான் இன்றைக்கி ஜேஆர்டி சஸ்டெயின் ஆகுது. ஸோ அது இன்னும் ஃப்யூச்சரில் நல்லா டைவர்சிஃபை பண்ணும் அப்படின்றது எங்களோட ஒரு ஆசை. 30 வருஷம் முன்னே ஒரு கிளைண்ட் வீடு வாங்கியிருப்பாங்க, என்கிட்ட அவங்க பையன் கூட வந்திருப்போம் அப்படி. இன்றைக்கி அவங்க பையனோட பையன், அதான் என் கிளைண்ட்டோட பேரன், அவரும் வந்து என்கிட்ட வாங்குறாரு அப்படின்னா இதை கொண்டாட தான் பெருசு. அதுதான் நம்பிக்கை, இதை கொண்டாடணும் லைஃப்பில். சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி இருக்கணும், ஒரு சாரியாக இருக்கட்டும், மேரேஜ்க்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் கேட்குறாங்க, பையன் பொண்ணு ஃபோட்டோ அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி இருக்கப்போ வீட்டில் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க கண்டிப்பாக கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஒர்க்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இப்போது ஆக்சுவலி இப்போது ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்காங்க. வரத்துக்கு முன்னாடி எல்லாமே கூகுளில் செக் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன எல்லாம் எடுத்துகிட்டே வந்துடுறாங்க. கட்டுற அவங்களே கட்டுற அளவுக்கு தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்றது நம்ம 100% பண்ண முடியாட்டி ஒரு 95-96% சாட்டிஸ்ஃபை பண்ண பெரிய விஷயம். அது நம்ம பண்ணுறோம். அவங்களோட கஸ்டமைஸ்டு செலெக்ஷன்லேருந்து ஒரு ஒரு இன்டீரியர் டிசைன்லேருந்து ஒரு ஃப்ளோரிங் செலெக்ஷன்லேருந்து எல்லாமே நம்ம அக்காமடேட் பண்ணுறோம். நம்ம அதுக்கு தகுந்த ஆர்கிடெக்ட்ஸ் டீமு, சைட் இன்ஜினியர்ஸ் டீம் எல்லாமே இன்ஹவுஸில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம பண்ணுறோம். ரெகுலராக கட்டி விற்கிறத காட்டிலும் டிஃபிகல்ட் தான், பட் வி ஆர் ஏபிள் டு டூ இட், பண்ணுறோம். சார், இப்போ ஜேஆர்டி ரியல்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்குது. ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்னென்ன, எங்கெங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சிருப்பீங்க, இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது கோயம்புத்தூர் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்பா பொறுத்த வரைக்கும் என்னென்னா எது பண்ணாலுமே கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்போயுமே நினச்சா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், ஆனால் அப்பா அது கிடையாது. நீ பண்ணுற ப்ராஜெக்ட் கிளைண்ட்டுக்கு கரெக்டாக டெலிவர் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுட்டு எதையுமே எல்லாத்துலேயும் நீ சொதப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளியராக இருப்பார். ஃபஸ்ட்டு நீ கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸை கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளால் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்றைக்கு டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு நீ நெக்ஸ்ட் இயர் திங்க் பண்ணாலும் சரி, நீ எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சா அடுத்த எக்ஸ்பேண்ட் பண்ணு அப்படின்றது அப்போட ஐடியா. ஸோ பாசிபிளி மேபி அப்கமிங் இயர்ஸ்லாம் நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் பிளான், இப்போதைக்கு இருக்கிற பிளான். சார், இப்போ வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து கஸ்டமர்ஸோட அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா நிறைய டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குது டெக்னாலஜி இதெல்லாம். ஸோ வந்து அந்த சாட்டிஸ்ஃபை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அந்த ஜென்ரேஷனுக்கு நான் பண்ணேன், இந்த ஜென்ரேஷனுக்கு
இவன் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த இன்றைக்கி வர கஸ்டமர்ஸ் பூரா டைரக்ட் அணுகுமுறை இவன் தான் அப்படி என் பையன் தான் அப்படிங்கும்போது அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஆமாம், அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு புள்ளி வைக்கணும் கமா போடணும் அப்படின்னா நான் புள்ளி வச்சு கமா போடுவேன். அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸில் அது புள்ளி வச்சு கமா போட்டுருவேன். சரி, இப்போ உங்களுடைய லைஃப்பில் வந்து அப்பா வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு கரியர்லேயும் சரி பர்சனல் லைஃப்லையும் அப்பா அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு? எனக்கு எல்லாமே அப்பா தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, இவர் வந்து சூப்பர் ஹீரோ எனக்கு. ஏன்னா நான் சொன்னேன், எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னோட வாழ்க்கையை வாழ விட்டார், எந்த குவஸ்டினும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. தப்புங்கும் போது கரெக்ட் பண்ணுவார், இப்படி பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அதோட அர்த்தம் நமக்கு அப்புறம் தான் புரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் எப்பயுமே ஒட்டுக்காக தான் இருப்போம். ஒரு வெளியே போனாலும் சரி, இல்லை ஒரு பார்ட்டிக்கு போனாலும் சரி, ஒரு படத்துக்கு போனாலும் சரி, எல்லாமே ஒட்டுக்காக தான் போவோம். அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் அவரோட அவர் அவர் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு ஒரு நாள் இரண்டு நாள் இல்லாமல் நான் ட்ரிப்பு கூட போனது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அப்பா தான் எல்லாமேனு வச்சுக்கோங்க. அதாவது ஒன்று குஸ்டின் அப்படிங்கிறது மண்டலேருந்து வந்துடக்கூடாது, மனசுலேருந்து வந்ததுன்னு வை, அதான் உண்மையான குஸ்டின். அதனால் அந்த இவன் எப்படி பண்ணுவான் எது பண்ணால் நல்லா தெரியும் எனக்கு. நான் எங்கேருந்தாலும் நான் இவன் கூட தான் இருக்கேன், நான் அங்கே இருப்பேன். ஆனால் என்னுடைய உடம்பு மூளை உயிரெல்லாம் இவங்ககிட்ட தான் இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் வரும்போது நான் தெரிஞ்சுக்குவேன். நான் தப்புன்னா அவனை நானே சொல்லுவேன், நான் பெற்ற பையன் தப்பு பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். இப்போ நான் ஆல்ரெடி சரி ரொம்ப க்ளோ, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. இப்போது சில டைம்லாம் வந்துட்டு நம்ம சந்தோஷ் சுப்ரமணியம் மூவியில் வந்துட்டு ஜெயம் ரவியும் பிரகாஷ் ராஜும் வந்துட்டு இருப்பாங்க. இவர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாரான், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி பையன் வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவார். அந்த மாதிரி உங்களுக்கு சில டைம் நடந்திருக்கா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி? படம் மட்டும் இல்லை, நிறைய கம்பெனியில் நிறையா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸில் அப்பா பையன் சேர்ந்து ரன் பண்ணுற இடத்துல இதுதான் நடக்குது. பசங்களை முன்னாடி விட மாட்டாங்க கண்டிப்பாக. அதாவது ரெண்டு விஷயம், ஒன்று தாண்டி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம், அது மேபி ஒரு லிமிட்டடான இடத்துல இருக்கலாம். இன்னொரு விஷயம், ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்குமே, பையனால் இது கீழே போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ ப்ரிவென்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எங்கப்பா எங்கிட்ட அப்படி இல்லை, நான் சஜஷன் கேட்டேன்னா உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, அதுக்கப்புறம் தப்பாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். நீ போய் என்ன டிசிஷனும் எடு, நீங்கள் போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகிட்டோம் ஒரு ஒர்க் விஷயமா அப்படி போய் பாரு, எப்போ தான் நீ கற்றுக்க போகிற, போ போய் பழகு, எப்போயுமே அப்பா கூட இருப்பேன், நீ போய் பழகு அப்படின்னு எல்லா ப்ரியாரிட்டிஸ் இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பார். ஆனால் எங்கேயாவது நான் சொன்ன இல்லையா, தப்புன்னா ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸே வருது, நம்மளோட இடத்துலேருந்து விட்டு கொடுத்து கீழே இறங்கி போய் எடுக்கிற மாதிரி தான் அப்போ சொல்லுவார். அது தப்பு பண்ணாது என்றைக்குமே, இது ப்ரெஸ்டீஜ் கிடையாது. எப்படி சொல்கிறதுன்னா, பிஸ்னஸ்க்காக பிஸ்னஸ் பண்ணாது அப்படிம்பார். இந்த பிஸ்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நீ இறங்கி போகாது, நம்மளோட குவாலிட்டி நேம்ன்றது ஒன்று இருக்குது, தேடி வரும், அப்படி போய் எடுக்காதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பாக சொல்லுவாரே தவிர, மற்றபடி ஃபுல் டிசிஷன் மேக்கிங் ரைட்ஸ் வந்து அப்பா எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்னும் ஃப்ரீடமாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சது. நீங்கள் கேட்டிங்களையா, இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இந்த யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், அவர் ஃப்ரீடம் கொடுக்காட்டி என்னால் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி என்ன, வாழ்க்கையும் சரி பிஸ்னஸ் சரி, அப்பா பையன்கிட்ட கொடுத்துட்டா பின்னால் நின்று தோளோட தோல் கை போட்டு நின்று பார்க்கணும் கூட, அந்த தோளில் கைப்பட்டு மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கூடாது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் நான் தானே எல்லாம் கொண்டு வந்தேன், அது வந்த வார்த்தைகள் வரக்கூடாது, அது வரக்கூடாது. அப்பாவோட ஜென்ரேஷன் வந்துட்டு அவங்க யோசிக்கிற விஷயம் வேற மாதிரி இருக்கும், இப்போ நம்மளோட உங்கள் ஜென்ரேஷன் நீங்கள் யோசிக்கிற வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கில் வரும்போது இதில் எங்கேயாச்சும் அஃபெக்ட் ஆகி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் வந்தால் அதை எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிப்பீங்க? கண்டிப்பாக வரும், சின்ன சின்னது வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வராது, ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷனாக தான் வரும். ஆனால் பட் அதில் கடைசியில் வந்துட்டு நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும், அப்பா வந்து மேபி சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்பா வந்து அந்த இதுவே பக்கம் ஈகோவே பக்கம் சொல்லுவார். என்கிட்ட நம்ம சொன்னது தான் கரெக்டு அப்படின்றது இருக்காது, நீ சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன் சரி இதை பண்ணுவோம் அப்படிம்பாரு. இல்லை அப்பா நீங்கள் சொன்னது கரெக்டாக நினைக்கிறேன், நானும் ரெண்டு பேருக்குள்ளேயுமே இறங்கி போய் பேசிப்போம், அதில் ஒரு லிமிடேஷன் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆர்குமெண்ட்டாக இருந்தாலுமே ஈவினிங் வந்து கிளாஸ்மேட்ஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிரும் பிரச்சனை. அது மாதிரி ஜென்ரேஷன் தான் கண்டு வித்தியாசம், மூளை ஒன்று தானே. சார் இப்போ வந்து அப்பா வந்து உங்கள்கிட்ட டெசிஷன் மேக்கிங்கே வந்துட்டு விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு டெசிஷன் மேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். ஸோ டெசிஷன் நம்ம எடுத்துருவோம் என்ன தான் நடந்தாலும் அப்படின்னு எப்படி தைரியமாக நீங்கள் வந்து டெசிஷன் மேக் பண்ணீங்க? இப்போ 31 இயர்ஸ் ஆச்சு, 21 இயர்ஸ்லேருந்து 22nd இயர்லேருந்து பிஸ்னஸில் இருக்கேன். நீங்கள் கேட்டது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான், ஏன்னா டெசிஷன் மேக்கின்றது அப்பா உருவாக்குன ஒரு விஷயம். அந்த இடத்துல நீ ஒரு டெசிஷன் எடு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னென்னா அந்த ஏஜில் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஐயோ என்னடா இது டிஷ் இது எடுத்தால் நம்ம லாஸ் ஆயிடுவோமா, என்ன ஆகிறது ஏதாகிறது அப்படின்னு சொல்லி பயம் நிறையவே இருந்துச்சு. அப்போ தான் நம்ம இந்த கார்பரேட் ஆஃபீஸ் கட்ட போகிற ஒரு டைம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அப்பா கிட்ட கேட்டேன். ஒரு நாள் ஈவினிங் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் ஈவினிங் யூஸ்வலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா இந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது,
இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், லைஃப்லேருந்து கீழே இறங்கிட்டான்னா என்ன பண்ணுறது, உங்கள் தைரியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் இந்த வயசில் தான்டா ரிஸ்க் எடுக்க முடியும், லாஸ்ட் ஆனேன்னா ஆகு, நானும் பழைய மாதிரி ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு வரேன், நீ என் கூட வா, இன்னும் லைஃப்பில் நிறைய கற்றுக்கோ, திருப்பி டெவலப் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். கமல் சார் அந்த படத்தில் விக்ரமில் சொன்னார்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னா அது அவர் அப்பயே சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் இன்னும் அவர்கிட்டே ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா, இது எப்படி சொன்னார் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவதுமா எதை கொண்டு வந்தால் எதை கொண்டு செல்வதற்கு, நாளைக்கு நான் எதுவும் கொண்டு போகிறது போகிறதில்ல, எனக்கு அப்புறம் அவன் தான் எல்லாமே அப்படிங்கும்போது, அவனுக்கு அந்த துணிச்சல் நம்ம கொடுக்கும்போது துணிச்சல் கொடுக்கும்போது அவன் துணிஞ்சு எல்லாமே செய்கிறான். நம்ம அந்த வளரத்துக்கு நம்ம துணிச்சல் கொடுக்கலாம், வளர்றதுக்கு உண்டான அந்த தடைகள் மாதிரி தான் தெரியும். எதை வேணால் செய், நடக்க நடக்கட்டும் பார்த்துக்கலாம், எதை செஞ்சால் நல்லதே நடக்குன்னு நினச்சி செய், அதுக்கு மேலே நம்ம எதனால துணிஞ்சு ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் செய்வேன். அப்படி தான் அவனை சொல்லி அவனை ஊக்குவித்து கொண்டான்ட்டேன். நான் எதுவுமே தடப்பட மாட்டேன். தைரியமாக பண்ணு, தைரியமாக பண்ணு, எடுத்தால் தானே தைரியமாக பண்ணுறது தெரியும், உனக்கு கரெக்டுன்னு தோணுது, நீ எடுத்துப்பாரு. ஆனால் அது சக்ஸஸாக தான் கடைசியில் வந்தது. இந்த சமுத்திரக்கனி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி, இந்த அப்பான்னு ஒரு படம் வந்ததில், மகனே இருக்கிற இடமே தெரியக்கூடாதுரா, அப்படியே இருந்துட்டு போயிடணும்டா அப்படின்ற மாதிரி, அப்பா இல்லை எதாக இருந்தாலும் பண்ணுறா பார்த்துக்கலாம், பாசிட்டிவ் பண்ணேன்னா கரெக்டாக பாசிட்டிவாக பண்ணால் பாசிட்டிவ் தான் வரும், நீ நெகட்டிவாக யோசிச்சுனா நெகட்டிவ் தான். ஸோ தாராளமாக நீ பண்ணு, சக்ஸஸ் ஆகும், லாஸ் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். இது வந்துமா எல்லா பக்கம் பசங்களை விட்டுறணும், விட்டால் தான் பசங்க சாதிப்பாங்க. விட்டுட்டு பின்னால் வாழ் மாதிரி பிடிச்சிக்கிட்டே நின்னவே அவன் அதை தாண்டவே முடியாது, கோட்டை தாண்ட முடியாது. கோட்டை தாண்டுன்னா விட்டுரு, நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நீ எதையும் கொண்டு போக முடியாது. உனக்கு அப்புறம் ஜென்ரேஷன் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம், அதை உன் பையன் அனுப்பிக்கிட்டான். சார் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலி வந்துட்டு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி சொன்னீங்க இன்டர்வியூ ஃபுல்லாகவே. ஸோ இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேக் போனால் இந்த ஃபேமிலி வந்து நாங்களும் கொஞ்சம் பார்க்கலாமா சார்? இந்த கோயம்புத்தூர் மண்ணுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்ததுலேருந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஒரே ஜீவன் மனைவி மட்டும்தான், இவ தான் எல்லாமே. ஏன்னா இவ இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிற்பேங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இவளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபேமிலி சப்போர்ட், அந்த ஃபேமிலி சப்போர்ட் தான் இன்றைக்கி நான் இந்தளவுக்கு நிற்கிறேன். நான் அதை நான் வந்து பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். நான் அதேமாதிரி எல்லாமே வந்து குடும்பத்தில் பையனுக்கு, அதாவது என் குடும்பத்தில் மருமகன் எடுப்போம், நான் வந்து மருமகளோடு சேர்த்து மகளாக சேர்த்தே எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா இறந்து 20 வருஷம் ஆச்சு, ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இந்த 10 வருஷமாகவே நான் ஒரு அம்மா ஸ்தானத்தில் என் பேத்தியை பார்க்குறேன். என்ன எப்பவுமே என் கூட தான் இருப்பாள். அதே மாதிரி குடும்பமும் ஒரு கோயிலும்பாங்க, ஆனால் எனக்கு என் கோயிலே வந்து குடும்பம்தான். வரவேற்புரை 2.0 நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.